Students, next exercise 6.3 la second sum. The horizontal distance between two buildings is 70 meter. The angle of depression of the top of the first building when seen from top of the second building is 45 degree. If the height of the second building is 120 meter, find the height of the first building. ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கோம்னா டூ பில்டிங்ஸ் இருக்குது அந்த டூ பில்டிங்ஸோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா 70 meter ஓகேவா ஒரு பில்டிங்க்கும் அடுத்த பில்டிங்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் 70 meter ஸோ அடுத்த லைன் தான் நீங்கள் நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ என்னென்னா த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பில்டிங்கில் டிப்ரெஷன் வந்து ஃபார்ம் ஆகுது When seen from the top of the second building, அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா செகண்ட் பில்டிங்கில் இருந்துட்டு ஃபஸ்ட் பில்டிங்கோட டாப்பை வந்து பார்க்குறோம் வியூ பண்ணுறோம் அப்போ நம்மளோட வியூ எப்படி இருக்கும் செகண்ட் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பில்டிங்லேருந்து ஃபஸ்ட் பில்டிங்கோட டாப் பார்க்குறோம் அப்படின்னா மேபி கொஞ்சம் அதோட ஹைட் வந்து இந்த ஹைட்டோட செகண்ட் பில்டிங்கோட மேபி மினிமமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ வந்து செகண்ட் பில்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு பில்டிங்கோட டாப்பை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வியூ வந்து டவுன்வர்டில் இருக்கும் அப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது கொஸ்டின்லையும் அதுதான் சொல்கிறாங்க ஓகேங்களா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லிட்டு அது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க 45 degree அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் இஸ் 120 meter அப்போ கொஸ்டின் ஃபுல்லாகவே செகண்ட் பில்டிங்கை பேஸ் பண்ணியிருக்கு அதாவது கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் பட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு பில்டிங்கோட ஹைட் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணக்கூடிய வெர்டிக்கல் லைன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா செகண்ட் பில்டிங்கோட தான் இருக்கணும் ரைட் அப்போ செகண்ட் பில்டிங் கொஞ்சம் பெரிய லைனாக போட்டுக்கோங்க வெர்டிக்கல் லைனாக ஃபஸ்ட் பில்டிங் கொஞ்சம் அதில் ஓரளவுக்கு மீடியமாக வந்து போட்டுக்கோங்க ஹரிசாண்டல் லைன் ரைட் ஸோ ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்க 70 meter டிஸ்டன்ஸுன்னு சொல்லிட்டாங்க ஓகே விட்டுருவோம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் பில்டிங் டாப்லேருந்து நீ என்ன பண்ணுறன்னா ஃபஸ்ட்டு பில்டிங் டாப்புக்கு டிப்ரெஷன் வந்து ஃபார்ம் ஆகுது ஓகேவா அப்போது இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் டிப்ரெஷன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியே ஆகணும் ஸோ அதை வந்து டாட்டர் லைனில் போட்டுக்கோங்க ஆரோ மார்க் போட்டுக்கோங்க ஸோ இதுதான் வந்து ஆங்கிள் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க 45 degree ஓகேங்களா ரைட் ஸோ அவங்க சொன்னதுக்கு நம்ம ட்ரா பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரியே இது இல்லை ஓகேவா பட் இருக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது இங்கே ஒரு லைன் ஜாயிண்ட் ஆச்சுன்னு வச்சுக்குவேன் அது கண்டிப்பாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குமா சரி அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்போ ஜாயின் பண்ணிட்டு பார்த்தா இந்த போர்ஷன் வந்து ரெக்டாங்கிள் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் நம்ம நேம் கொடுத்துக்கலாம் ஏ பி சி இது பார்த்தீங்கன்னா டிஇ ஓகே ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏசிங்கிறது செகண்ட் பில்டிங்கோட ஹைட்டு அண்டு டிஇங்கிறது ஃபஸ்ட்டு பில்டிங்கோட ஹைட்டு அப்போ நம்ம கொஸ்டின் ஃபஸ்ட்டு பில்டிங்கோட தான் அப்போ முதல் வந்து இந்த இடத்துல எக்ஸ் போட்டுக்கோ ஏன்னா அந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியாது ரைட் ஸோ அப்போ இங்கே எக்ஸ் போட்டதுனால இந்த இடம் என்னவாக வரும் ரெக்டாங்கிள் தானே இது அப்போ இதுவும் எக்ஸு இங்கே 70ங்கிறதுனால இந்த இடம் எவ்வளோ வரும் 70 ஏன்னா ரெக்டாங்கிளோட ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ரைட் ஓகே இப்போ நம்மளுக்கு இந்த பார்ட் மட்டும் என்னன்றதை தெரிஞ்சுட்டா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்கிறது இந்த டோட்டல் பில்டிங் செகண்ட் பில்டிங்கோட ஹைட் வந்து 120 meter ரைட் ஸோ இப்போ வந்து இது எக்ஸு டோட்டலாக 120 நம்மளுக்கு தெரியும் இல்லையா இந்த டோட்டல் இந்த பார்ட் வேணும்னா டோட்டல்லிருந்து எக்ஸை வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்குமா அப்போ அதை எப்படி மென்ஷன் பண்ணலாம் 120 minus x ஓகேங்களா ரைட் இப்போது டிப்ரெஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா அப்போ இந்த செக்மெண்ட் வரக்கூடிய ஆல்டர்னேட் ஆங்கிள் ஓகேங்களா அப்போ ஆல்டர்னேட் ஆங்கிள் ஈக்குவல் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 45 degree ஸோ எலவேஷன் போட்டிருக்கோம் அப்படின்னா மெயின் டிப்ரெஷன் இதை நீ வந்து எலவேஷன் இந்த இடத்துல நீ எலவேஷன் மென்ஷன் பண்ணாலும் ஒன்று தான் பண்ணனாலும் ஒன்று தான் பட் டிப்ரெஷனுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஆரம் மார்க் டவுன்வர்ட்ஸ் போட்டே ஆகணும் ஓகேவா ரைட் ஸோ இப்போ வந்து நம்ம கிவன் சம்முக்கு வந்து டயக்ராம் பேஸ் பண்ணி எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு இப்போ என்ன வந்து கண்டுபிடிக்கணும் டிஇ அதாவது எக்ஸோட வேல்யூ ஓகேவா ஸோ அப்போ அதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மட்டும்தான் ஏன்னா அதில் தான் ஆங்கிள் இருக்குது ஆப்போசிட் அட்ஜசன்ட் ரெண்டும் மிங்கிளாகுது சரிங்களா ஓகே அப்போது இன் எப்பவும் போல் லெட் ஏசி
be the height of the first building. Next, let DE be the height of the second building. Students, நம்ம ACன்றது என்ன சொல்லிருந்தோம்? செகண்ட் பில்டிங்கோட ஹைட் தான் சொல்லிருந்தோம். சோ அதனால வந்து நான் மாத்தியாச்சு. Let AC be the height of the second building. Let DE be the height of the first building. ஏனா அத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சொல்லிட்டே இருந்தோம் இல்லீங்களா? சோ first building. ஓகே? சோ அத மாத்தி வெச்சுக்கோங்க. ரைட். இப்போ வந்து நம்ம இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABE tan theta equal to opposite by adjacent is என்ன வரும் AB by BE அப்ப tan 45 degree equal to AB ஓட அது வந்து பாத்தீங்கன்னா 120 minus x divided by BE பாத்தீங்கன்னா 70 அப்ப 1 equal to என்ன tan 45 1 120 minus x by 70 so next வந்து பாத்தீங்கன்னா 70 வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்திரலாம் லெஃப்ட் சைடு வந்தனே 70 equal to 120 minus x நமக்கு x பாசிட்டிவ்ல வேணும் இப்ப 70 plus x equal to 120 then x equal to 120 இந்த 70 எங்க போச்சுனா minus 70 இப்ப x equal to 50 இப்ப therefore height of the second building height of the first building is equal to 50 meter seringla the height of the first building equal to 50 meter which is the required solution